Adda247 Tamil channel like pannunga, share pannunga, subscribe pannunga. Adda247 mobile application marakama download pannirunga. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் இலக்கிய Adda247 தமிழ் சேனல்லேருந்து. ஸோ இன்றைக்கி எல்லாத்துக்கும் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டெஸ்ட்டு போர்ஷன் உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய அடாவோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்லேயுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மாதிரி டெஸ்ட்டு போர்ஷனை நான் கண்டிப்பாக அந்தந்த அன்னைக்கு டேக் பண்ணுறேன். அந்தந்த அன்னைக்கு இந்த சென்ஸ் இன்றைக்கி இந்த டெஸ்ட்டு முடியுதா, ஸோ கம்மிங் மண்டே என்ன டெஸ்ட்டு போர்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கே நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில லெசன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு நம்ம பழைய ஷெடியூலில், அதனால தான் நான் சொல்கிறேன். எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது யூனிட் 8 ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குங்கிறதுக்கு தான் நான் அந்த அப்பப்போ உங்களுக்கு வந்து நான் ஷெடியூல் ஷேர் பண்ணுறேன், சரியா. ஸோ லைவில் எல்லாருமே ஜாயின் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ரெக்கார்டட் வீடியோ. என்னதான் ரெக்கார்டடாக இருந்தாலும் உங்களுடைய டியூட்டி என்னது, டெஸ்ட் எழுதணும், அவ்வளோதான், சரியா. நான் லைவில் முடிஞ்சால் லைவ் கமெண்ட் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா குரூப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க, சரியா. இல்லைனாலும் இந்த கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்புறமா நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நியூ கமர்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன டெஸ்ட் அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதில் 2nd 5 9 11 அதுதான் இன்றைக்கான டெஸ்ட்டு, கரெக்டு தானே கண்ணா? கரெக்டு தான் இல்லையா? எஸ். ஸோ 11th ஹிஸ்ட்ரி புக்கு 2nd லெசன் பண்டைய இந்தியா, செம்புகால பெருங்கற்கால இரும்புகால வேதகால பண்பாடுகள். 5th லெசன் தென்னிந்தியாவோட சமுதாய உருவாக்கம். 9th லெசன் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. 11th லெசன் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள். இதுதான் இன்றைக்கான உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன், சரியா. படிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இன்றைக்கான தேர்வுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி தினமொரு குரலில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரர் பாற்று. ஸோ உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால் உலகம் நிலை பெற்று வருது, அதனால மழை எப்படிப்பட்டதான் அமிழ்தம் போன்றதுங்கிறாரு வள்ளுவர், சரியா. ரைட். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கூற்று காரணம். முற்கால வேத காலத்துல குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. பின்வேத காலத்துல பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டாங்க. ஸோ கூற்றும் காரணம் சரிதான், ஆனால் காரணம் கூற்றை விளக்கலை, சரியா. ஸோ அப்படி ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பி. ஏன்னா குழந்தை திருமணம் இருந்ததுக்கான சான்றை பற்றி சொல்கிறாங்க, காரணத்தில் என்ன சொல்கிறான், பெண் சடங்குகளை பற்றி சொல்கிறான். அப்போ கூற்று காரணம் ரெண்டும் கரெக்டு தான், சைல்டு மேரேஜ் இருந்ததையும் நமக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, பெண்கள் சடங்குகள்லேருந்து விலக்கி வைக்கப்பட்டது ரெண்டும் கரெக்டு, ஆனால் காரணம் கூற்றை என்ன பண்ணலை, விளக்கலை, சரியா. அடுத்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஸ்டுவர்ட் புகழ்பெற்ற மொழியல் அறிஞர் யாரு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதிச்சநல்லூர் போனாங்க, யார் யாருன்னு கேட்டிருக்கேன். எல்லாமே நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், ராபர்ட் கால்டுவேல், வெரி குட். ஸோ ஏகே ஸ்டுவர்ட், அதுக்கப்புறம் ராபர்ட் கால்டுவேல், இவங்க ரெண்டு பேரும் தான் ஆதிச்சநல்லூருக்கு போவாங்க, கரெக்டுங்களா, வெரி குட். ஸோ இவங்க போய் தான் வந்து அங்கே கல்லெல்லாம் வெட்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தடையெல்லாம் கவனிப்பாங்க, கண்காணிப்பாங்க இல்லைங்களா. ரைட். நெக்ஸ்ட்டு, ஆண்ட்ரூ ஜாகரவரால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம். ஆண்ட்ரூ ஜாகரவால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் என்னதுங்க, ஆதிச்சநல்லூர், சரியா. ஆன்சர் என்னது, ஆதிச்சநல்லூர். நெக்ஸ்ட், ஜென்ட் அவஸ்தா எனப்படும் பாரசீக இரானிய நூல் எந்த மதத்தைச் சேர்ந்த ஒரு புனித நூல். ஜென்ட் அவஸ்தா, பெர்ஷியன் இரானியன் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஜென்ட் அவஸ்தா. ஸோ ஆன்சர் இஸ்
ஜொராஸ்டியம், வெரி குட். ஸோ இந்தோ ஈரானிய மொழிகளை பேசிட்டு வந்த மக்கள் அவங்க வாழ்ந்த நிலப்பரப்பு அவங்களுடைய கடவுள்களை குறித்து இந்த நூல் தான் சொல்லும், சரிங்களா? இந்த நூல் நிறைய செய்திகள் சொல்லும். இந்தியாவோட வடக்கு வடமேற்கு பகுதிகளை பற்றின குறிப்புகள் இருக்கும். அதே மாதிரி துணை கண்டத்திற்கு வெளியே இருந்த ஆரியர்களோட தொடக்க கால வாழிடங்கள் எப்படி இருந்தது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இந்த நூலில் இருக்குது, ஜென்ட் அவஸ்தா அப்படிங்கிற நூல், சரியா? ஸோ இது எந்த மொழி? ஜொராஸ்டியம். சரி, எந்த சமயம் இல்லையா, எந்த மதம்? ஜொராஸ்டியம். கூற்றுகளை ஆராய்ந்து நீங்களே சொல்லுங்கள், எல்லாமே சரியாக இருக்கா இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பாங்கிறது நீங்களே சொல்லுங்கள். ஆப்ஷன் செட் பண்ணுறதை விட இது ஒரு புது முயற்சின்னு சொல்லலாம், ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்கள்ல அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல். அதுக்காக தான் ஒன்றா எல்லாமே சரியில்லைனா எல்லாமே தப்பு, ஏதாவது ரெண்டு சரியில்லை ஏதாவது ரெண்டு தப்பு, அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொடுக்கறதுனால நிறைய திங்க் பண்ணுவீங்க. எஸ், ஸோ எல்லாமே சரி. வேதத்தில் பழமையானது ரிக்வேதம், இதில் மொத்தம் 10 காண்டங்கள் இருக்குது. இது அவற்றில் 2-7 வரையான காண்டங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுதுனாங்க, சரிங்களா? 1, 8, 9, 10 இந்த காண்டங்கள் பிற்காலத்தை சேர்ந்தவை அப்படின்னும் கருதப்படுகிறது. எல்லாமே சரி, சரியா? அடுத்து ஈமக்குழி, ஈமத்தாளி, கற்படுக்கை புதிப்பு, இந்த மாதிரி புதைக்கக்கூடிய முறைகளை எங்கு அகழ்ந்தெடுத்தாங்க? கைஸ், இன்றைக்கி டபுள் வேலிடிட்டி இருக்குது கிருஷ்ணா ஜென்மாஷ்டமினால். ஸோ என்னோடய கோடு Y273 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மெகாபேக் டெஸ்ட் பேக்குக்கு, சரியா? என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோடய மெயில் ஐடிக்கும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் கொடுமணல். சங்க நூலான பதிற்றுப்பத்தில் சேரரசருக்கு சொந்தமாக இருந்த கொடுமணம், அதுவும் இதுவும் ஒன்று தான், சரியா? கொடுமணம் தான் இன்றைக்கி கொடுமணல்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்போ சங்க காலத்தில் கொடுமணல்னு சொல்ல மாட்டாங்க, கொடுமணம் ஏன்னா நோட் பண்ணிக்கோங்க. கொடுமணல் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ ஆன்சர் என்னது? கொடுமணம், சரியா? இங்கே தான் ரொமானிய நாணயத்தோட குவியல்கள் ஜாஸ்தி இருக்கும், சரியா? அதே மாதிரி ஈமக்குடி, ஈமத்தாளிகள், கற்படுக்கை எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தொடக்க வேத காலம் சமூகம் பற்றின கூற்றுகளை ஆராய்ந்து சொல்லுங்கள். செம்புகால பண்பாடுகளின் கூறுகளோடு பொருந்தது தான் தொடக்க வேதகால சமூகம். இந்த தொடக்க வேதகால சமூகம் சமத்துவம் தன்மை கொண்டதாக இருந்திருக்கு. தொடக்க வேதகால சமூகத்தில் பெண்கள் மரியாதைக்குரிய இடத்தை வகிச்சிருக்காங்க, யாகம் சடங்குகளில் கலந்திருக்காங்க தொடக்க வேதகால சமூகத்தினர்கள். ஸோ விஷ்ணு மிக முக்கிய கடவுளாக இருந்திருக்காரு, எல்லாமே கரெக்டாக? ஸோ ஆன்சர் வந்து 5 தப்பு. ஏங்க, தொடக்க வேதகால சமூகத்தில் யார் முக்கிய கடவுளாக இருப்பா? ஆன்சர் பண்ணுங்க. விஷ்ணுவா? எஸ் எஸ், இந்திரன், வெரி குட். ஸோ தொடக்க வேதகால சமூகத்தில் உங்களோட மிக முக்கிய கடவுள் யாருங்க? இந்திரன். பின்வேத காலம் அப்படின்னா பிரஜாபதி சொல்லலாம், கரெக்டா? பின்வேத கால சமூகத்தில் உங்களோட முக்கிய கடவுள் பிரஜாபதி, அக்னி, இந்திரன், இவங்கெல்லாம் செல்வாக்கை இழந்துருவாங்க பின்வேத காலத்தில். ஸோ அப்போ முன்வேத காலத்தில் விஷ்ணுங்கிறது தப்பு, இந்திரன் அப்படிங்கிறது கரெக்டு, கரெக்டா? நம்ம ரைட்டா ராங்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொருத்தி சொல்லுங்க. சரி,
பொருத்துங்க, பொருத்தி சொல்லுங்க. சபா, சமிதி, சேனானி, நிலப்பரப்பை கட்டுப்படுத்தின அதிகாரி. ஸோ சபா அப்படிங்கிறது மூத்தோர் இல்லைன்னா செல்வர்கள் பங்கேற்ற அமைப்பு, சரியா? சபாங்கிறது செல்வர்கள் பங்கேற்றின அமைப்பு. அடுத்து என்னது? சமிதி. சமிதிங்கிறது மக்கள் கூடக்கூடிய இடம், சரியா? சேனானி. சேனானி அப்படிங்கிறது யாருங்க? சேனானி படைத்தலைவர். சேனானிங்கிறவர் யார் அப்படின்னா சேனானி அப்படிங்கிறது படைத்தலைவர், ஓகேவா? அடுத்து நிலப்பரப்பை கட்டுப்படுத்தின அதிகாரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஆப்ஷன் இல்லையோ, விராஜபதி, சரியா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விராஜபதி. ஓகேவா? அப்ப சபா அப்படின்னா செல்வர்கள் பங்கேற்றது, சமதினா மக்கள் கூடக்கூடிய இடம், சேனானி அப்படின்னா படைத்தலைவர், நிலப்பரப்பை கட்டுப்படுத்திய அதிகாரினா விராஜபதி, சரியா? அடுத்து இந்திர விகாரம் பற்றி டாஸ் குறிப்பிடுகிறது. ஸோ இந்திர விகாரம் பற்றி எந்த நூல் சொல்லுதுன்னா மணிமேகலை. நெக்ஸ்ட்டு சேத்தன், கூற்றன், இந்த ரெண்டு அரசர்களோட பெயர்களை குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. ஸோ பூலாங்குறிச்சி கல்வெட்டுக்கள், இல்லையா? ஸோ என்ன ஆன்சர்? பூலாங்குறிச்சி கல்வெட்டுக்கள், ரைட். ஸோ 1979 இதை பற்றி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சரியா? 5வது நூற்றாண்டை சேர்ந்த களப்பிரர் காலத்தில் 3 கல்வெட்டுக்கள், அதில் தமிழ் பிராமி வட்டெழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டு மூலமாக களப்பிரர்கள் சமண பௌத்த சமயத்தை மட்டுமே ஆதரிச்சிருந்திருக்காங்க அப்படின்னாலும் அந்தணர்களுக்கு அக்ரகாரம், அதே மாதிரி இந்த பிரம்மதாயம், மங்களம், இந்த மாதிரி ஃப்ரீயாக நிலத்தை கொடுத்துருக்காங்க, இந்து கோவில்களுக்கு அறப்பணி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருதான், சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூலாங்குறிச்சி கல்வெட்டு, ஓகேவா? அடுத்து முதுகுடுமி பெருவழுதி, இன்னொரு நெடுஞ்செழியன், தலையாணங்கானத்தை செருவென்ற நெடுஞ்செழியன், வேறு சில பாண்டிய மன்னர்களை குறிப்பிடக்கூடிய நூல் இது. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், பொது ஆண்டு 1வது நூற்றாண்டில் மூத்த பிளினி எழுதின நூல் இது. எஸ், ஸோ ஆன்சர் இஸ் இயற்கை வரலாறு, ஆப்ஷன் ஏ. எரித்திரன் கடலின் ப்ரிப்ளஸ் வந்து யார் எழுதுனாங்கன்னே தெரியாது, தாளமியோடைய அது புவியியல் சொல்லலாம். பியூட்டிங்கெரியின் அட்டவணைங்கிறது சாலை வரைபடம் குறித்து நம்ம தெரிஞ்சுப்போம். மூவேந்தர்களுடைய வளம் நிறைந்த பகுதிகள் இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான காட்டு பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டிருந்தவங்க யாரு? மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ யார் அப்படின்னா வேளீர்கள், வெரி குட். வேளீர்கள் கிராமத்தோட தலைவர்களை தான் கிளார் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அடுத்து பொருளாதாரம், அரசாட்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த நூல் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்குது? அர்த்தசாஸ்திரம், மகாவம்சம், தீபவம்சம், பிளினி. ஸோ ஆன்சர் இஸ் அர்த்தசாஸ்திரம், வெரி குட். அர்த்தசாஸ்திரத்தை இயற்றினது யாருங்க? அர்த்தசாஸ்திரத்தை இயற்றினது அதையும் தெரிய சொல்லணும் இல்லையா நம்ம? சாணக்கியர், வெரி குட். அர்த்தசாஸ்திரம் நூலை எழுதினது
சாணக்கியர், வெரி குட். நெக்ஸ்ட், கூழாங்குறிச்சியில் கண்டுபிடிச்ச 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியைச் சேர்ந்த கல்வெட்டுக்களில் ஒன்று சேந்தன் கூற்றன். இந்த ரெண்டு அரசர்களோட பெயர்களை பற்றி இந்த கூழாங்குறிச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டில் சொல்லுது. இந்த இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குது, கூழாங்குறிச்சியில் எதை பற்றி சொல்கிறாங்கங்கிறதையும் நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டேன், சரியா? ஸோ கூழாங்குறிச்சி எந்த மாவட்டம் அப்படின்னா, எந்த மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், வெரி குட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பொருத்தி சொல்லுங்க. சிம்ம விஷ்ணு, முதலாம் ஜெயசிம்மன், முதலாம் ஆதித்தன், மாமல்லபுரம். ஸோ ஆன்சர் இஸ் 2143, கரெக்டா? சிம்ம விஷ்ணு பல்லவர்கள், முதலாம் ஜெயசிம்மன் சாளுக்கியா, முதலாம் ஆதித்தன் சோழன், மாமல்லபுரம்ங்கிறது ஒரு கப்பல் தளமாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 2143, ஓகேவா? 15 க்வெஷ்சன்ஸ் ஓவர் ஆயிருக்கு, இன்னும் 20 கேள்விகள் இருக்குது, பிகாஸ் இன்றைக்கி 35 கேள்விகள் நான் எடுத்திருக்கேன், சரியா? அடுத்து, அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோவில் எங்கே இருக்குது? ஸோ பட்டாடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ பட்டாடக்கல் ஆக்சுவலாக சாளுக்கிய ராஜவம்சத்தரோட காலத்துக்குள் பிரவேசிக்கிறது அப்படின்னா பட்டாடக்கல் தான். ஏன்னா இதை மாணிக்க கற்களை நகரம்னு சொல்லுவோம். பட்டாடக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மாணிக்க கற்களுடைய நகரம். சாளுக்கிய வம்சத்தினரோட தலைநகராக இருந்ததா இந்த நகரம், அவங்களுடைய இந்த மகோன்னத ஆட்சியைக்கான சான்று இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரியா? கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் ஒரு ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் தான் இந்த நகரமே இருக்குது, பட்டாடக்கல் அப்படிங்கிறது, சரிங்களா? நெக்ஸ்ட், ஐஹோல் கல்வெட்டை எழுதினது, ஐஹோல் கல்வெட்டை எழுதினது ரவிகீர்த்தி, வெரி குட். ஐஹோல் கல்வெட்டை எழுதினது ரவிகீர்த்தி. நெக்ஸ்ட், அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்கு சாளுக்கியர்கள் கட்டப்பட்டது. யுவான் ஸ்வாங் காஞ்சிக்கு வருகை புரிந்த போது இருந்த பல்லவ மன்னன் யார்? யுவான் ஸ்வாங். முதலாம் நரசிம்மவர்மன், வெரி குட். நெக்ஸ்ட், கூற்றுகளை ஆராய்ந்து சொல்லுங்க. ஸோ எல்லாமே தப்பு. ஏன் மாணிக்க வாசகர் இயற்றின நூல் தேவாரம் கிடையாது, திருவாசகம். ஸோ தேவாரம் திருவெம்பாவை கூட சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு உங்கள் புத்தகத்தில் இருக்கிறத சொல்கிறேன். தேவாரங்கிறது மூன்று பேர் இல்லையா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மூவர் தேவாரம்னு சொல்லுவோம். தண்டி எழுதின புகழ்பெற்ற சமஸ்கிருத இயக்கம் அப்படிங்கிறது தசகுமார சரிதம், சரியா? ஸோ சமஸ்கிருத இயக்கம் அப்படிங்கிறது தசகுமார சரிதம் அப்படின்னு வந்துடணும். இந்த தண்டி அலங்காரம், தண்டி தான் காவிதர்ஷம் அப்படிங்கிற நூலை பின்பற்றி எழுதியிருப்பார். ஆனால் தண்டி அலங்காரம்ங்கிறது ஒரு இலக்கண நூல், இது ஒரு சமஸ்கிருத இயக்கம் கிடையாது, சரியா? எல்லோரு குகைகளை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது 1983 கிடையாது, கரெக்டாக வருஷம் 1983 தானப்பா? எஸ். அடுத்து, மாமல்லபுரத்தை கட்டினது மகேந்திரவர்மன் கிடையாது, ராஜசிம்மன், கரெக்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே தப்பு இல்லையா, ரைட்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், இரண்டாம் புலிகேசியோட அவைப்புலவர் யார்? ரவிகீர்த்தி, சரியா? இரண்டாம் புலிகேசியோட அவைப்புலவர். நெக்ஸ்ட், உருக்காட்டு கோட்டம் செப்பு பட்டயம் எந்த இடத்துல கிடைச்சது?
1879 கிடச்சிருக்கும் இது. இதில் பார்த்தீங்கன்னா லிங்கம், நந்தி, பொறிக்கப்பட்ட செப்பு வளையத்தில் 11 செப்பு பட்டயங்களை கோர்த்துருப்பாங்க இல்லையா. இதில் அரசன் நந்திவர்மன் 22 வருஷத்தில் மானியமாக வழங்கின கிராமம் குறித்த செய்திகளை கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிடைத்த இடம் வந்து பாண்டிச்சேரி. சரியா, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, எந்த அரசருக்கு உதவ மந்திரி மண்டலம் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் குழு இருந்திருக்காங்க? சேரரா, சோழரா, பாண்டியரா? ஸோ ஆன்சர் இஸ் பாண்டியர். நெக்ஸ்ட், எல்லோராவில் இருக்கிற புகழ்பெற்ற கோவில் கைலாசநாதர் கோவில் யாரோட காலத்தில் கட்டியிருப்பாங்க? முதலாம் கிருஷ்ணர் இல்லையா. கைலாசநாதர் கோவில் முதலாம் கிருஷ்ணர், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணரோட கையில் புல்லாங்குழல். ஸோ கிருஷ்ணர் கையில் இல்லைன்னா கிருஷ்ண கும்பிட்டா கைலாசம் போகலாம், சம்திங் சும்மா எடுத்துக்கலாம் ரைட். நெக்ஸ்ட், டேஸ் கடல்வெளி படையெடுப்புகள் ஸ்ரீ விஜய அரசு வரை விரிவடைந்திருந்தது. முதலாம் ராஜேந்திரன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா. முதலாம் ராஜேந்திரன். நெக்ஸ்ட், பொருத்தி சொல்லுங்க. படைமுகாம், படைமுகாம் அப்படிங்கிறது தண்டநாயகம். புறங்காவல் படைகள் அது நிலைப்படை. தலைவர் என்ன சொல்லுவோம்? படைவீடு, தலைவர் தங்குற இடம். படைத்தளபதி யாருங்க? படை முதலி. ஸோ ஆன்சர் இஸ் 2314. ஓகேவா. விஜயாலயன் டாஸ் காவிரியாற்றின் கழிமுக பகுதிகளை வென்றார். விஜயாலயன் யார்கிட்ட இருக்கக்கூடிய பகுதிகளை வென்று சோழ அரசை தோற்றுவிச்சிருப்பாரு? முத்தரையர்கள் கிட்ட இருந்து இல்லையா. சோழ அரசை தோற்றுவித்தவர் தான் விஜயாலய சோழன். சுங்கம் தவிர்த்த சோழன் யாருங்க? சுங்கம் தவிர்த்த சோழன். குலோத்துங்கன், சுங்கம் தவிர்த்த சோழன் என போற்றப்படுவர் முதலாம் குலோத்துங்கன். பேரரசு சோழ மரபை தோற்றுவித்தவர் இப்போ தான் படித்தோம், நானே சொல்லிட்டேன் இல்லையா. விஜயாலய சோழன் தான் சோழ மரபை தோற்றுவிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு, கூற்றுகளை அறைந்து சொல்லுங்க. திருப்புரம்பியம் போரில் அபராதிஜிவர்ம பல்லவனால் தோற்கடிக்கப்பட்டவர் இரண்டாம் ராஜசிம்ஹன் கரெக்டு. அரிக்கேசரி மாறவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றினவர் திருஞான சம்பந்தர் கரெக்டு. நில அளவீடு பணியில் லேண்ட் சர்வே பண்ணுவாங்களே அவங்கள நாடு வகை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு. மதுரை டெல்லி சுல்தானிக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசா 1335 வரைக்கும் இருந்தாங்க, அதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் அனைத்தும் சரி. சோழர்கள் காலத்தில் முக்கியமான வரி அப்படின்னு எதை சொல்லுவாங்க? ஸோ ஆக்சுவலாக விளைபொருளாக வசூலிக்கப்பட்டது இறை கட்டின நெல், இறை காணிக்கடன், அப்புறம் அந்த கடமை இல்லையா, குடிமை வரி, இது மாதிரி எல்லாமே வசூலித்தாங்க. பாசன குளத்தை பழுது பார்க்கறதுக்கு வசூலிக்கப்படுற வரிக்கு பேர் ஏரியாயம். இந்த மாதிரி நிறையா வரிகள் வசூலித்தாங்க. இதில் முக்கியமான வரி அப்படின்னா குடிமை வரி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, கோவிலுக்கு நிதி உதவி வழங்குதல் அது நிர்வாகத்தில் நெருங்கிய தொடர்பு யாருக்கு உண்டு? சபையார் அப்படின்னா பிரம்மதேயம், இந்த பிராமணர்களோட குடியிருப்பு இருக்கும் பார்த்தீங்களா அவங்க இல்லையா, அந்த குடியிருப்போட மையமாக இருக்கிற கோவில்கள் எல்லாம் பார்ப்பாங்க. கோவில் நிலத்தில் இருக்கிற குளத்தை பராமரிப்பாங்க. நிதி, நீதி, நிர்வாகம் இந்த பணிகளை மேற்கொள்வாங்க. ஊரார் அப்படின்னா கோயில் நிர்வாகம், குளத்தை பராமரிக்கிறது, மக்களுக்கு கொடுக்கறது இல்லையா, வரி வசூலிக்கிறது, இதெல்லாம் ஊரார் பார்ப்பாங்க.
நடக்கத்தார் என்ன பண்ணுவாங்க, வணிகர்களோட குடியிருப்பு பகுதி இல்லையா, அவங்க கைவினையர்கள், ஸோ அவங்களோட பிரதிநிதிகள் தான் நகரத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய வேலை தான் நிதி உதவி, அதோட நிர்வாகத்தில் நெருக்கமான தொடர்பு. இப்போ ஆன்சர் வந்து நகரத்தார் கோவில்களுக்கு நிதி உதவி வழங்குறது, ஏன்னா இவங்க வந்து வணிகர்கள் சரியா. அப்போ வணிகர்களாக இருக்கும்போது இவங்கக்கிட்ட காசு புழக்கம் ஜாஸ்தி இருக்கும், இதனால் இவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து கோவிலுக்கு தேவைப்பட்டுச்சு நிர்வாகத்துக்கு. அதனால தான் கோவிலோட நிதி உதவி வழங்குறதுலையும் நிர்வாகத்திலும் நெருக்கமான தொடர்பு கொண்டவங்கன்னா நகரத்தார்னு சொல்லுவாங்க. நாட்டார் வந்து கவர்மெண்ட்டுக்கான நிதி நீதி நிர்வாகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுவாங்க சரியா. ரைட், ஸோ ஆன்சர் வந்து நகரத்தார். ரைட், 32. யார் காலத்தில் கோவில்கள் சமூகம் அரசியல் பொருளாதாரம் பண்பாடு நடவடிக்கையோட மையங்களாக இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக சோழர்கள் தான் சரியா. அடுத்து, யார் ஆட்சி காலத்தில் அயல் நாட்டு வணிகம் தலைத்தோங்கியது? 7ஆம் நூற்றாண்டில் அரபு குடியிருப்புகள்லாம் வந்து குடியேறுந்துச்சு இல்லையா, ஸோ எங்குங்க, பாண்டியர்கள் தான். இவங்க காலகட்டத்தில் தான் வாணிபம் பிச்சுக்கிட்டு போச்சு. அடுத்து, பாண்டிய துறைமுக காலத்தில் காயல் துறைமுகம் முழு வீச்சில் எந்த வணிபத்தில் இயங்கினாங்க? குதிரை, ஹார்ஸு சரியா. லாஸ்ட் க்வெஸ்சன், சித்தன்னவாசல் கழுகுமலை இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது? தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம்னா சோழர் சொல்லலாம், சித்தன்னவாசல் கழுகுமலை அப்படின்னா பாண்டியர் சரியா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 35 out of 35 எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், மண்டேக்கான டெஸ்ட் போர்ஷன் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த டெஸ்ட் போர்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இலக்கியா டாட் ஜெயராஜர் அடா 247.com சரிங்களா. ஸோ கைஸ், தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக மட்டுமே ஒரு தனி வகுப்பு இருக்குது. ஸோ என்னோடய ஃபேக்கல்ட்டி கோட் Y273 யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சரியா. ஸோ குரூப் ஒன்னுடைய கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டன் பண்ணணும். குரூப் 1 ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, குரூப் 2 ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, குரூப் 4 ஃபாரஸ்டர், எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னா இன்னைக்கு மெகாபேக் பை பண்ணுங்கள், பிகாஸ் டபுள் வேலிடிட்டி இருக்குது இன்னைக்கு சரியா. என்னோடய கோடு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, பிகாஸ் அடுத்த மாதம் நாங்கள் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இதெல்லாம் சேர்த்து ஒரு கம்பைன்டு பேட்சை ஒன்று கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மெகாபேக் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பேட்சுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ரைட், தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் த வெரி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அடுத்த மண்டேக்கான தேர்வை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் குரூப்பில் சரியா, டெலிகிராமில். தேங்க்யூ கைஸ்.